பைக் பூரா ஈ ஆமா உள்ள பூரா மூத்திர கவிச்சி தாங்க முடியல மூச்சு முட்டுது அதுலயும் ஆம்பளை மூத்திரமா பொம்பளை மூத்திரமான ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு மூணு பேர் உள்ள அதுக்கு ஆள் வந்துருக்கா அது பெரிய விஷயமா இருக்கு அதனால வந்தவளுக்கு அப்புறம் முதல்ல நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் அன்பு சார்ந்த பெரியவர்களே ஆட்சிமுத்த தாய்மார்களே நாடக கலா அரசியப்புற மக்களே இந்த நாடகத்தை கண்டுகளிக்க வந்துள்ள சுற்றுவட்டார பகுதி ரசிகர்களே காலையில் கார் சென்று மாலையில் வீடு திரும்பும் விவசாய பெருங்குடி மக்களே இன்று இந்தியாவை வருங்கால வல்லரசனாக கூடிய இளைஞர்களை தலைவர்களே கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்று சொல்லக்கூடிய உயர்திரு காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும் இந்த விழாவினை சீரும் சிறப்புமான முறையில் நடத்தக்கூடிய விழா குழுவினர் அத்தனை விலங்குகளுக்கும் என் சார்பாகவும் என் கலை குடும்பத்தாரின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி நன்றி கலந்த வணக்கம் 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 மட்டும் புகழ் மேல அந்த மாதிரி ஆசை இருக்கான் இன்னும் சில ஆளுகளுக்கு பொம்பளை மேல ஆசை இருக்கான் ஆமா வாழ்க்கையில எந்த ஆசை வேணாலும் படலாம் பொம்பளை மேல மட்டும் எவன் ஆசைப்பட்டானோ அவன் கடைசியில ஒரு வாய் சோத்துக்கு நடு ரோட்ல துணிமணியை கிழிச்சு போட்டு அமன குண்டியா தம்பிச்சு என்ன காரணம் நிலைமை அப்படி வேற ஒண்ணும் சொல்லல இன்னைக்கு உள்ள நிலவரத்தை சொல்றேன் வேற ஒண்ணு நீங்க ஒண்ணும் மயக்கப்பட வேணாம் அதனால நாடகம் பார்க்க அமைதியா உட்கார்ந்துருக்கேன் என்ன வளர்த்த ஆத்தாக்களா ஐயாக்களா எங்க அம்மா தாய்மார்கள் எல்லாம் ஒருத்தல கூட அந்த பக்கம் இருக்காங்க பூரா அங்கிட்டு இருக்காங்க பெண்களா சரி எங்கிட்ட உட்கார்ந்துருந்தாலும் சரி மூளைக்கு இலக்கில இருந்து பார்த்தா சரித்தியா ஆமா ஏன்னா சுகர் பேஷண்ட் பாத்திருக்கியா இந்த உலகத்துல சுகர் பேஷண்ட் சுகர் பிறந்த குழந்தைக்கு முத கொண்டு இருக்கு எல்லாருக்கும் பெரிய மனுஷனுக்கு இருக்கு சுகர் எப்படி வந்துச்சுன்னு இதுவரையும் எவனாலையுமே கண்டுபிடிக்க முடியல பிறந்த குழந்தைக்கு இருக்கு பெரிய மனுஷனுக்கு இருக்கு சுகர் இல்ல இவங்களா தயார் பண்ணி நம்மள்ட்ட அனுப்புனாங்களா இல்ல நம்ம கிட்ட இருந்து சுகர் உருவாச்சா இதுவரையும் தெரியல சுகர் பேஷண்ட் மட்டும் ரெண்டு பேரும் கூடிக்கிட்டு பேசினாங்கன்னு வச்சுக்கிறீங்க நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் இந்த உலகத்துல எது நடந்தாலும் கவலைப்படவே மாட்டேன் பக்கத்துல எவனாவது வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு செத்தாலும் சரி அவனை பத்தி கவலைப்பட மாட்டேன் பக்கத்துல ஒரு வீடே திக்கு திக்குன்னு தீப்பிடிச்சு எரிஞ்சாலும் சரி அவனை பத்தி கவலைப்பட மாட்டேன் ரெண்டு பேரும் கூடி பேசும்போது நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் என்ன பேசுவாங்க ரெண்டு பேரும் பேசுவேன் சரி நீ தினமும் மூணு இட்லி சாப்பிடுறிய உனக்கு எவ்வளவு ஏறுது அப்படின்பேன் அதுக்கு பக்கத்துல உள்ள சொல்லுவேன் எனக்கு 180 அப்படின்பேன் என்னது 180 நானும் தினமும் மூணு இட்லி சாப்பிடுறேன் எனக்கு 220 ஏறுது அப்படின்பேன் என்ன பிடிச்ச சரி விடு என்னை விட நீ பணக்காரன் அப்படின்னு இவங்களா பேசிக்கிறவங்க சுகர் பேஷண்ட் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது இடையில எவனாவது அவங்க பேச்ச கேட்க போனேன் இவங்க கேட்க போறதுக்கு சுகர் வந்துடும் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க காலையிலயே இங்க நம்ம ஆளுக்கு உட்காந்துருக்கிய இந்த பைபாஸ் ரோட்ல நடங்க நம்ம ஆளு யாராவது நீ நல்லா நடறா 100 வரையும் நல்லா இருப்ப அப்படின்னு யாராவது சொல்லு நம்ம நடந்து போயிட்டு இருக்கும்போது நம்மளை பத்தி ரெண்டு பேரும் புறந்து பேசிக்கிட்டு என்ன தினமும் காலையில நடக்கிறானே ஒருவேளை சுகரா இருக்குமோ அப்படின்பேன் அதுக்கு பக்கத்துல உள்ள சொல்லுவேன் இல்ல இல்ல சுகர் எல்லாம் இல்ல வர வர ஆள் இழைச்சிட்டு வராரு இவருக்கு பிபியா இருக்கு அப்படின்பேன் இந்த ரகசியம் அவனுக்கு தெரிஞ்சு இங்க வாங்கடா எனக்கு எதுவுமே இல்ல என்னைய பத்தி ஏன்டா பேசுறீ அப்படின்னு கேட்டாலே அதுக்கு இவன் சொல்லுவேன் என்ன பிடிச்ச வர்ற எங்களுக்கு இருக்கும்போது உனக்கு மட்டும் எப்படி இல்லாம இருக்கு அப்படின்பேன் வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் வையகம் இதுதான்டா ஏன்னா குடும்பம் இருந்தா பொதுவா சண்டை வர்றது ஜெகத்தின் எனக்கு தெரியும்
அப்படித்தான் ஆளுங்க குழந்த வரான். இந்த மாதிரி குழந்தைலாம் கோட்டுருக்கேன் ஆளுங்க, அது வேற குழந்தை. அப்ப பெருச்சாலை குஞ்சு மாதிரி தான் பிள்ளை பாக்குது. யாருக்கும் சுக பிரச்சனை நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா சத்தியமா கிடையாது. வயித்த வலிச்சவன ஆஸ்பத்திரி கொண்டு வர்றாங்க, மல்லாக்க படுக்கப்பட்டு டாக்டர் கத்தி எடுத்து வயித்த ரெண்டா பழந்து உள்ள இருக்கிற குழந்தைய உரி எடுத்துறாரு. இதுல 1 லட்சம் 2 லட்சம் புருஷன் தலையில தண்டத்தை கட்டி, வசதியானவனா இருந்தா பணத்தை கட்டிட்டு பொண்டாடி பிள்ளை கூட்டிட்டு வந்துடுறேன், வறுமையானவன் இருந்தா அவன்ட்டாவது கடன் வாங்கிட்டு தலையில துண்ட போட்டுக்கிட்டு கடங்காரனுக்கு பயந்துகிட்டு ஒளிஞ்சுட்டு தர்றேன். புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் சண்டை வந்துருச்சு, உள்ள குழந்தைக்கும் பிறந்துருச்சு. பிறந்தா வாத்துக்கு புருஷனுக்கு பொண்டாட்டியும் ஒரு சின்ன வாக்குவாதம். என்ன வாக்குவாதம்? பிறந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறதுல ஒரு பிரச்சனை. புருஷங்கார என்ன சொல்றான், என் பிள்ளைக்கு எங்க அப்பன் பேரதான் வைக்கணும்னு சொல்றேன். அதுக்கு பெண்டாட்டி ஒத்துக்கிறாள், எங்க பெண் பேரதான் வைக்கணும் அவ சொல்றா. இவனுக்கு கோபம் தாங்க முடியல, புருஷன் பொண்டாட்டியும் அடிச்சுக்கிட்டு மாள்றாங்க. காலையில இருந்து 10 மணிக்கு சண்டை ஆரம்பிச்சது, மத்தியானம் வரையும் நடந்துகிட்டு இருக்கு. எதற்கு வீட்டுக்காரன் பார்த்தேன் ஒருத்தன், என்னடா அந்த வீட்டுல கோகோலையும் சத்த பிடிக்கிறாங்க என்னடா அப்படின்னு விரும்பும் வந்தா பாரு. தனியா பிடிச்சவங்களா இது ஊர் நினைச்சீங்களா வேற எதுன்னு நினைச்சீங்களா? ஏன்டா அந்த தெருவில் நாங்க குடியிருக்கவா இல்ல வேற கிட்ட அந்த மன பக்கத்து போகாடா? ஏன்டா புருஷன் பொண்டாட்டி போட்டு இலவ கூட்டுறிய? ஏன்டா சண்டை கொடுக்குறியா அப்படின்னு ஒண்ணு அந்த புருஷங்காரன் சொன்னேன், அண்ணா இங்க வா நல்ல சமயத்துல வந்த இந்த பஞ்சாயத்து நின்று தீர்த்துட்டு போ. ரொம்ப வருஷம் சென்று குழந்தை பிறந்துச்சுல, எங்க அப்பன் பேரை வைக்கணும்னு சொல்றேன், இந்த லூசு முண்டா அவங்க அப்பன் பேரை வைக்கிறாங்க. அவங்க அப்பன் கட்டி கொடுக்கும் போது 50 நகை போட்டு கட்டி கொடுத்தானா என்ன மயத்துக்கு அவங்க அப்பன் பேரை வைக்கணும் அப்படின்னு ஒண்ணு இந்த 3வது வீட்டுக்காரன் வந்தவன் பஞ்சாயத்து பண்றதான் சொல்றேன். ஏன்டா பிள்ளைக்கு பேர் வைக்கிறது உங்களுக்கு பிரச்சனையாடா? இதுக்கு ஏன் சொல்லி தான் நான் ஜரி பண்ணி இருப்பேன்டா அப்படின்னு ஒண்ணு இந்த 3வது வீட்டுக்காரன் கேட்கறேன் புருஷன். சரி உங்க அப்பன் பேர் என்னடா? எங்க அப்பன் பேரு சீனிவாசன். ஏமா உங்க அப்பன் பேரு? எங்க அப்பன் பேர் கிருஷ்ணன். பிள்ளைக்கு குழந்தைக்கு பேர் வைக்கணும், இதனடா நானே பேர் வைக்கிறேன். உங்க அப்பன் பேர் சீனிவாசன், இவங்க அப்பன் பேர் கிருஷ்ணன், இதானே அப்படின்னு 3வது வீட்டுக்காரன் பஞ்சாயத்துக்கு வந்தவன் பேர் வைக்கிறான் குழந்தைக்கு. எப்படி? சீனிவாச கோபால கிருஷ்ணன் அப்படின்னு பேர் வச்சுட்டேன். வச்சுட்டு இப்படி லேசா நகண்டாம் பாரு, புருஷனுக்கு பொண்டாட்டிக்கும் சின்ன சந்தேகம். சீனிவாசன் உங்க அப்பன், கிருஷ்ணன் எங்க அப்பன், இடையில யாரு கோபாலு அப்படின்னு மறுபடியும் கூப்பிடுறாங்க. டேய் வாடா சனியை முடிச்சவன, ஏன் குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்குற? சீனிவாசன் அவங்க அப்பன், கிருஷ்ணன் அவங்க அப்பன்டா, கோபால் யாரா அப்படின்னு இருந்தாலும் சொல்லியிருக்கேன். கோபால் எங்க அப்பன் தாண்டா அது வாட்டுக்கு இருக்கட்டும் அப்படின்னு இருக்கேன். அதனால புருஷன் பொண்டாட்டி சண்டை கொடுக்கிட்டா நீங்களா அனுசரிச்சு வாழலைனா எப்படி இடையில வந்து கோபால எப்படி கோல் போட்டு போனானோ அது மாதிரி கோபால வந்துருவேன் நம்மள தையாக்களா. அதனால அமைதியா இருங்க, இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்குமே கஷ்டம் இல்லாம நீங்க வந்திருக்கியே. ரொம்ப கஷ்டம், எல்லாருக்குமே கஷ்டம் இருக்கும். உலகத்துல மனிதனா என்னைக்கு ஒரு தாய் உலகத்துல இருந்து பிறந்துட்டோமோ அப்ப பிடிக்கிற சனி அந்தேன் எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கத்தான் செய்யும். பிரபஞ்சத்துல பிரச்சனை இல்லாத மனிதன் இந்த பிரபஞ்சத்துல இல்ல. கண்டிப்பா பிரச்சனை இருக்க கண்டுதான் நம்ம கோவில்ல முதற்கொண்டு அர்ச்சனை ஒன்றோம். அதனாலதான் நம்ம எல்லாருமே ஒண்ணு கூடி இப்பேற்பட்ட தெய்வத்தை கட்டி நம்ம எல்லாருமே வணங்கிட்டு வரோம். அதனால அமைதியா இருங்க, பிறக்க போறது ஒரு பிறவி. இந்த பிறவில எல்லாருக்கும் நல்லது செய்யுங்க, கெடுதல் செய்யாம வாழ்ந்தாவே அதுவே மிகப்பெரிய சாதனை என்று சொல்லிக்கொண்டு இந்த நாடகத்தை இனிதே தூங்குகிறோம். நன்றி, நன்றி கலந்த வணக்கம், வணக்கம், வணக்கம். ஹலோ ஹலோ. கவலையில்லாத மனிதன், கவலையில்லாத மனிதன், கவலையில்லாதவன், கவலையில்லாத மனிதன், கவலையில்லாத மனிதன், கவலையில்லாத மனிதன். உலகத்தை அறிந்தவன் புரிந்தவன் எவனே, அவன் புரிந்தவன் எவனே தானிதன். கவலையில்லாத மனிதன், கவலையில்லாத மனிதன், கவலையில்லாத மனிதன். அருவாவை கண்டு கலங்காமல், கோபாவை கண்டு மயங்காமல், வள்ளி கலங்காமல், உலகத்தை அறிந்த வந்த மனிதனே கவலையாத மனிதன், கவலையில்லாத மனிதன், கவலையில்லாத மனிதன், கவலையில்லாத. பால்மையறிந்தவன் சம்சாரி, பாலப்பயந்தவன் சன்னியாசி, கண்ணீர் மடிப்பவன் உடனடா, காலத்தை வென்றவன் வீரனடா, நல்ல இன்பத்தை தேடி உறவாடு இயலும்பிடு மனிதா. விலகாறு உலகத்தை அறிந்தவன் புரிந்தவன் எவனே, கவலை இல்லாத மனிதன், கவலை இல்லாத மனிதன். வந்து போனவர் ஞாயிறமே, கொண்டு செல்பவர் யாரும் இல்லை, கொடுத்து போனதும் நினைவும் இல்லை, இந்த நாடகம் இன்னும்
நகரத்திலும் பொன்னகரமாக ஐயா ஒரு கையெல்லாம் தட்ட மாட்டீங்க ஐயா, பூரா கம்முன்னே உட்காந்துருக்கீல ஐயா. ஆமா, எல்லா நடிகரும் வருவாங்க, ஒவ்வொரு நடிகரும் உங்களுக்கு பிடித்தது மாதிரி தான் நடிப்பாங்க. எல்லாருமே ஒரே மாதிரி நடிச்சோம்னா அது நல்லா இருக்காது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வித்தியாசம் இருக்கும். அந்த ரசனையில நீங்க உட்காந்து பார்த்தாத்த அந்த நாடகம் நல்லா இருக்கும். நீங்க வேற சிந்தனையில உட்காந்து பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கிறீங்க, அது நல்லாவே இருக்காது. ஆமா, என்ன வளர்த்த ஐயாக்களா, எனக்கு கொஞ்சம் இலகிய மனசு, கையை தட்டலைன்னா தட்டிருங்க தட்டிருங்க, ஆட்டு டப்புன்னு தெரிச்சுனா அப்புறம் போட்டு போயிடும். அப்புறம் பதில் அதுக்கு நீங்க தான் எல்லாரும் சொல்லணும். உங்களை நம்பி நான் தான் நம்புறேன். என்னகரத்தில் பொன்னகரமாக விளங்கக்கூடிய மதிப்புக்கு மரியாதைக்குரிய ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி வட்டம் கடலாடி நகர் தேவர் மகா சபைக்கு பாத்தியப்பட்ட அருள்மிகு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலய 5வது ஆண்டு வருடாபிஷேக விழாவை முன்னிட்டும் தெய்வீக திருமகனார் தேவர் அவர்களின் 115வது ஜெயந்தி விழாவை முன்னிட்டும் 60வது குரு பூஜை விழாவை மற்றும் கடலாடி நகர் தேவர் மகா சபையின் 34வது ஆண்டு முளைப்பாரி உற்சவ திருவிழாவை முன்னிட்டு மதிப்புக்கு மரியாதைக்குரிய இன்றைய தினம் நடைபெறவுள்ள நாடகம் கதம்பம் என்னும் நாடகம் சீரும் சிறப்புமான முறையில் நடைபெறவுள்ளது. இந்த நாடகத்தில் நடிக்க உள்ள கலை மாமணிகள், இந்த நாடகத்தில் இன்னிசை குழுவினர்கள், ஆறுமணி சக்கரவர்த்தி அருமை பாசமிகு அன்பு அண்ணனுமாகிய கிடாத்திற்கைச் சேர்ந்த எம் இ முருகன் அண்ணன் அவர்கள் இதனம் ஆறுமணி பின்பாட்டை இசைக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் தெய்வமா இல்லை நீ தெய்வமா, நமக்குள்ளேயா தெய்வம் நீ சொல்லம்மா. நான் தெய்வமா, நான் தெய்வமா இல்லை நீ தெய்வமா, நமக்குள்ளேயா தெய்வம் நீ சொல்லம்மா. நான் தெய்வமா, எனக்கன்று தாய் தந்தையாருமிழி, உன்னை பெற்ற தாயாருக்கு பேருமிழி. எனக்கன்று தாய் தந்தையாருமிழி, உன்னை பெற்ற தாயாருக்கு பேருமிழி. பசி எடுத்தாலும் எனக்கு எதுவும் தருவாரில்லை, பசி எடுத்தாலும் எனக்கு எதுவும் தருவாரில்லை, பிற கொடுத்தாலும் தாய் உனக்கு பசியே இல்லை. நான் தெய்வமா, நான் தெய்வமா இல்லை நீ தெய்வமா, நமக்குள்ளேயா தெய்வம் நீ சொல்லமா. நான் தெய்வமா, பணம் காசு கடன் தந்து வீட்டை எடுத்தான், உனக்கு பாழ்படும் கடன் தந்து கண்ணை மறைத்தார். சிலர் கொடுத்தாலும் உனக்கு எதுவும் தருவாரில்லை, பசி எடுத்தாலும் எனக்கு எதுவும் தருவாரில்லை. நான் தெய்வமா, நான் தெய்வமா இல்லை நீ தெய்வமா, நமக்குள்ளேயா தெய்வம் நீ சொல்லமா. நான் தெய்வமா. சிறந்த முறையில் அணே ஆறுமணி பிடிக்கிறதுக்கு ஒரு கைதட்டுங்க. ஆமா, உங்க ஊரை நம்பிதான் வந்திருக்கேன், லேசா கைதட்டுங்க. ஆமா, சிறந்த முறையில் ஆறுமணி தேசத்தை மதிக்கும் முறையாக உரிய கிடாத்திற்கை சேர்ந்த எம் வி முருகன் அண்ணன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி நடி கலந்த வணக்கம். எப்படி வாசிக்கிறார், மிகப்பெரிய ஒரு ஞானஸ்தன் இவரும், நல்லா படிச்சிருக்காரு அடையாப்பா, பிகாம் படிச்சிருக்காரு. ஆமா, எப்படி வாசிக்கிறாரு, இன்னைக்கு மட்டுமா எல்லாரும் பாட்டு கேட்கறியே? எல்லாரும் முத முத கேட்ட பாட்டு என்ன பாட்டுன்னா, பிறந்தவனே தாளாட்டு, தொட்டியில் ஓட்டு பெத்த தாய் தாளாட்டுவா, அதுதான் கேட்பான். அதுக்கடுத்து நின்னாலும் பாட்டு, களை எடுத்தாலும் பாட்டு, கல்யாணம் பண்ணாலும் பாட்டு, வயசுக்கு வந்தாலும் பாட்டு, கடைசியில் மூதவி செத்து சுடுகாடு உற வரையும் பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கான். இத்தனை விஷயத்துக்கு பாட்டு போட்டவே நம்ம தமிழ்நாட்டு கறந்தேன். ஆமா, இந்த பெருமை பூரா நம்ம எல்லாருமே சேரும். எல்லா விஷயத்துக்கும் போட்டவே ஒரே விஷயத்துக்கு மட்டும் பாட்டு போடல, ஃபர்ஸ்ட் நைட் ஒரு சம்பிரதாயம் வச்சிருப்பாங்க தெரியுமா, வெளிநாடுகளாடும் போயிட்டு வந்து இந்த தலைமச்சரு பூரா கொட்டி வழுக்கையா வந்து பொண்ணு குட்டி அப்படி வீட்டிலும் பிச்சை எடுத்து கல்யாணம் பண்ணுனா அடையாப்பா, அவன் ஃபர்ஸ்ட் எடுக்க அவ காட்சியில் கிடந்துகிட்டு இருப்பேன்.
அப்பதான் பாத்துக்க பஷனைட்டுக்கு ஒரு சம்பிரதாயம் வைப்பாங்க. என்னது ஒரு ஊர்ல எல்லாம் கல்யாணம் பண்ணி பஷனைட் ரூம் புள்ள வச்சிருக்காங்க. 15 கிலோ சிலேப்பி, ஆறு கிலோ ஆப்பிள், அடே அப்பா 5 கிலோ மிச்சர், சாத்துக்குடி சப்போட்டா இப்போட்டா அப்படின்னு குமிச்சிட்டாங்க. முதலீடு தான் அது பஸ்னைட் ரூம்பா இல்ல சுவீட்டு கடையா பழ கடையான்னு தெரியல. சேலத்து பக்கத்து கல்யாணம் வச்சிருக்காங்க. அந்த பஸ்னைட் பொண்ணு மாப்பிள ரூம்ல என்ன வச்சிருக்காங்க, என்ன வச்சாங்க, தத்தண்டி பிளாப்பழத்தை உள்ள தூக்கி வச்சிட்டாங்க. பிளாப்பழமா, அரை லிட்டர் நல்லெண்ணெய் வச்சிட்டாங்க, ஒரு கத்தி ஒன்னு வச்சிட்டாங்க. பொண்ணு மாப்பிள இப்படி எதற்க உட்காந்து காலை கட்டிக்கிட்டு நடுவுல பிளாப்பழத்தை போட்டு இந்த எண்ணெய தொட்டு அந்த கத்தி எடுத்து பழத்தை ரெண்டா பிளந்து இவ எடுத்து ஒரு சில அவனுக்கு விட்ட, அவ எடுத்து இவனுக்கு ஒரு சொல விட்ட. இப்படி நீயும் பொம்மை நானும் பொம்மை சேர்ந்து பார்த்தால் எல்லாம் பொம்மை, இப்படியே விடிய விடிய ஊட்டினாங்க வர கொட்டை இவ்வளவுக்கு முடிஞ்சிருச்சு, விடிஞ்சிருச்சு. பஸ்னேட் நடக்கல, ஒரு மயிரும் நடக்கல. ஆமா, இப்படி எல்லாம் பஸ்னேட்டுக்கு வெறி கொண்டு இருக்கும் போது இப்படி வைப்பாங்க பழத்தை கொண்டு. சிறந்த முறையில் 6 மணி திசத்தை கிடாத்திருக்கு சிறந்த அருமை பாசமுக்கு அன்பு அண்ணன் அன்பு மாப்பிளையாகிய கரூரை சேர்ந்த ஞான பிரகாஷ் அவர்களின் மிருதங்கம் தொப்பி என்ற பேரில் சொன்னேன். கருப்பு சின்ன கருப்பு நினைக்காதீங்க.
அவனும் பிஏ பட்டதாரி நானும் பிஏ பட்டதாரி. ஆமா அவன் கரூர்ல படிச்சான் நான் காரைக்குடில படிச்சேன். சரி படிச்சேன் ஒன்னு சரி என்கிட்ட நாங்க படிச்சு நாடகத்திலயாவது பாடுக்கிறான். நிறைய பேர் இன்னைக்கு தமிழ்நாட்டுல போறான் படிச்சவனுக்கு போறான் வேலையில தண்ணீர் அடைஞ்சிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா சத்தியமா கிடையாது. பூரா படிச்சேன் பூரா பட்டதாரி பூரா இன்னைக்கு பூரா பால் எடுத்து ஊத்திக்கிட்டு இருக்கேன் இல்லைன்னா ஷோரூம்ல இருக்கேன் இல்ல நிமிந்தால விலை வைக்கிறேன் சித்தால விலை வைக்கிறேன். அந்த காலத்துல படிச்ச ஆளுகளும் குறைவு சரி குடிச்ச ஆளுகளும் குறைவு. ஆமா இப்ப படிச்ச ஆளுகளும் அதிகம் குடிச்ச ஆளுகளும் அதிகம். அந்த காலத்துல ஊர்ல ரெண்டு பேரும் குடிப்பேன். சரி ஊர்ல ரெண்டு பேரும் குடிச்சா அந்த ஆளு என்ன பண்ணுவான்னா டேய் நம்ம ரெண்டையும் தண்ணி அடிச்சிருக்கான் இவங்க பூரா தண்ணி அடிக்காம இருக்காங்க நம்ம தண்ணி அடிச்ச ரகசியம் அவங்களுக்கு தெரிஞ்சு நம்மளுக்கு அசிங்கம் வேண்டிட்டேன் இதுவரையும் கல்யாணம் ஆகல. ஆனா ஏற்கனவே 4 வருஷத்துக்கு முன்னாடி பரிசம் போட்டாங்க. பொண்ணு பார்த்து பரிசம் போட்டு அந்த கல்யாணம் தடவட்டு போச்சு. ஏப்பா மணி ஆளுதான் அவங்களா சொல்றாங்க. சொல்லட்டு சொல்லட்டு இங்க வரவே இல்ல நம்ம எல்லாம் சொல்லணும் விஷயத்த சொல்றேன். ஆமா அதுக்கு அடுத்த குருப்பு செக்காது நீ பொண்டாட்டி பிள்ளையோட சௌரியமா இருப்படா பேசாமறா இந்த கடலாடிக்கு மேடைக்கு வந்தாவே கல்யாணம் ஆயிருமாடா. ஏப்பா அந்த பொண்ணு ஏப்பா இல்லன்னா யாரையாலும் நீ கூட்டிட்டு ஓடிடுவா கவலைப்படாதடா பேசாமறா. ஏற்கனவே 4 வருஷத்துக்கு முன்னாடி கரூர் பக்கத்து வையம்பட்டியில இவனுக்கு பொண்ணு வாத்தாங்க. சரி பொண்ணு வாத்து பரிசம் போட்டாங்க. பரிசம் போடல பூ வச்சுக்கிட்டாங்க. எப்பதான் இதே பொண்ணு இதே மாப்பிள்ளைன்னு அந்த ஊருக்கு நாடகத்துக்கு போயிட்டான். நாடகத்துக்கு போனா கூட்டம்னாலும் கூட்டம் கடல் மாதிரி கூட்டம். அந்த நாடகத்தை பார்க்க மாமியாரு மாமனாரு இந்த பொண்ணு பொண்ணோட தங்கச்சி கொழுந்தியா மொத்தம் 4 பேர் நாடகம் பாக்குறாங்க. இப்பவே இந்த குடு குடுக்கறானே 4 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி கொடுத்திருப்பேன் ஒழுத்து எடுக்கிறேன் மிருதம் கொடுத்தா கொட்டையெல்லாம் தீப்பிடிச்சு எறிய மாதிரி எரியும். அவ்வளவு வாசிப்பு டேலண்டா அடிச்சு கலட்டுறேன் கலட்டினா பாத்துக்க நாடகம் ஜெகஜோதியா முடிஞ்சிருச்சு. சரி முடிஞ்சவன காலையில பொண்ணோட தகப்பன் கேட்டிருக்காரு பெத்த பிள்ளைகிட்ட எப்படி அம்மா மாப்பிள்ள எப்படி இளைய தளபதி விஜய மாதிரி அழகா ஆளு ஸ்மார்ட்டா இருக்காரு ஒரு நாளைக்கு 3500 சம்பளம் வாங்குவேன் மாசம் 30 நாள் நாடகம் ஆடுவேன் எப்படி இருக்கான் எந்த கட்டப்பழக்கம்ல பீடி சிகரெட்டு போயிலாம் கண்டா உம்முறை கூட குடிக்க மாட்டேன் துப்பிடுவேன். ஆமா அப்பேற்பட்ட ஆளு கட்டிக்கிறியா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிருச்சு. அப்பா இங்க வா நீ என்னை குருணமனத்தை குடிச்சுட்டு சாடி லூசு முண்டேன்னு கூட சொல்லு நான் செத்துறேன் கட்டிக்கிற மாட்டேன் வாய்ச்சிருப்பாப்ல இவன் செத்ததோல்ல எந்த அடி அடிக்கிறானே நான் செக்குனா என் தோல் ரப்படியா கிழிஞ்சு வருமே அவர்கள்
கந்தசாமி சுண்டனா தெரியுமா மூத்தரன் தெரியும் ஏற்கனவே எப்படி ரத்தம் தெரியும்
சுண்டுனா தெரிக்குமா? எதையாவது போட்டுக்கிட்டு குத்துனாத்தான் இல்லைனா கிழிச்சாத்தான் தெரிக்கும். சுண்டுனாலாம் தெரிக்காது, வேறு வேணா சுண்டுனா தெரிக்கும். ஆமா, மூணு பிள்ளைகளும் 20 வயசை தாண்டல, அப்படி போட்டிருக்காரு கடலாடி முத்துப்பாண்டியண்ணே. நல்ல பிள்ளை. ஆனா பிள்ளையில பிறக்கி போட்டிருக்காரு மூணு பிள்ளைகளும் கெச்சட்டை அடிச்சாவது கொடுத்து வச்சாங்கப்பா. நீங்க அருமையான பிள்ளைய. ஆனா மூணு பிள்ளைங்க நம்ம வள்ளி வள்ளி அண்ணன் சொல்லி ஒரு குண்டு பிள்ளை போட சொல்லி மூணு பிள்ளைங்க முக்கணிக்கு அந்த பல்பு சுத்தி உட்கார வச்சு மூணு பிள்ளைங்க முத கொட்டிங்க ரெண்டாவது கொட்டிங்க மூணாவது கொட்டிங்க கொடுத்து அந்த அளவுக்கு கலர் அடிக்கணுமா? காருக்கு பட்டி டிங்கரிங் பாப்பாங்க பாரு, அது மாதிரி ஏத்தி அந்த மூணு பிள்ளைங்க இங்க வந்து நின்ற உடனே அந்த மெர்க்குரி ஒளி மோத்தல பட்டு அப்படியே ஜொலிக்கும் பாரு. தக 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 கலரா இருக்குங்க மக்களை. இந்த நாடகம் முடிஞ்சு பவுடர் அழிச்சிட்டு பாத்தீங்கன்னா மூணு பிள்ளைகளும் அண்டங்காக்கா என்ன கலர்ல இருக்குமோ அதே சைஸ்ல தான் இருக்கேன். நாங்க முதற்கொண்டு அதே சைஸ் தான், வேற ஒண்ணுங்களே கிடையாது. மதிமுறையாகுரிய இன்றைய தினம் டான்ஸாக நடிக்கக்கூடிய புதுகையை சேர்ந்த எம் சத்யபிரியா அவர்களும், அதனை தொடர்ந்து மனவையை சேர்ந்த பவானி அவர்களும், அதற்கடுத்தபடியாக காரைக்குடியை சேர்ந்த சந்தானலட்சுமி அவர்களும் இன்றைய தினம் டான்ஸ் காமிக்க நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாடகம் எல்லாம் பெட்டிக்காருக்கு பழசுல கிளம்பணும், மைக்காருக்கு புதுசுல கிளம்பிடுச்சு. சின்ன பிள்ளை சின்ன பிள்ளை சொல்லியிலப்பா, பொம்பளை மேல எல்லாரும் ஆசையா தானே இருக்கீங்க. பொம்பளை பிள்ளை என்ன பண்ண? சரி, ஏன் இப்படி பொம்பளைக்கு வெறி குண்டாலே இருக்கீங்க? பொம்பளை பெருமையா தூக்கி விடுங்க. பொண்ணுன்னா பேய் இறங்கும். நம்மளுக்கு அந்த பழக்கம் இல்ல, நம்ம எல்லாம் என்னடா போட. ஆனா கிடாத்திருக்க முருகன் அப்படியே ரசிச்சு வர்ணிச்சு நாடகம் எல்லாம் கண்டே நானும் உலகிலே. அவரு விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி அக்கமக வந்து நின்ன முன்னாடி எல்லாருக்கும் ஆசை இருக்கத்தானே செய்து. சாக போற கிழவனுக்கு கூட ஆசை இருக்கும் போலயே. ஆனா ஆம்பளைக்கும் பொம்பளைக்கு ஒரு வித்தியாசம் இருக்குப்பா. என்ன? ஆம்பளைக்கு 60 வயசு ஆனாலும் சரி சரி, மண்ட கிண்ட எல்லாம் முடியும். இந்த முடியில இருந்து இந்த முடி வரைக்கும் நரைச்சு போயிருந்தாலும் சரி, கால் முடி வரைக்கும், ஆமா கெண்ட கால் முடி வரைக்கும் கூட்டிட்டு இருந்து மண்டல டை அடிச்சு பட்டு வட்டி பட்டிச்சாக்கா கட்டி மனோர்ல குறையி பாக்குற இதே ஜனம் சொல்லும். என்ன சொல்லும்? கேட்டு பிள்ளடா என்னடா புது மாப்பிள்ள மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லும். ஆமா, இது ஏது ஒரு பெண்ணுக்கு ஒரு 55 வயசு 60 வயசு பிடிச்சி வச்சுக்க. சரி, கூட்டிட்டு வந்து மண்டல டை அடிச்சு சடமாட்டி எல்லாம் பின்னி பட்டு புடவை எல்லாம் கட்டி குஞ்சம் குஞ்சமா கட்டி மனோர்ல குறையி பாக்குற இதே ஜனம் சொல்லும். எப்படி கிளட்டிச்சிருக்கி கிளட்டிச்சிருக்கி தாண்டா அப்படின்னு சொல்லும். ஆம்பளை 60 வயசு ஆனாலும் சரி, வேணும் 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 அப்படின்னு. பெண்களுக்கு 50, 40, 50 பிடிச்சிருச்சாங்க. அதற்கடுத்த பப்பனாகவும், அதற்கடுத்தபடியாக நமது அருகாமையில் உள்ள நமது பகுதியைச் சேர்ந்த அருமை பாசத்து மீது தம்பி கடுகு சந்தையைச் சேர்ந்த பல விருதுகளை பெற்ற ஆமா ராக்கெட் ராஜா அவர்கள் நகைச்சுவை நடிகராகவும், இன்னைக்கு நாங்கள் எல்லாருமே ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கு வந்திருக்கேன். ஆமா, எங்களுக்கு அன்பும் ஆதரவும் ஆமா தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்கள் வருகை தந்துள்ள அத்தனை பொறுப்பாதம் பணிந்து, எங்களை எல்லாம் காண வந்துள்ள அன்பு சுற்றுவட்டார ரசிய பொதுமக்கள் அத்தனை பொறுப்பாதம் பணிந்து இந்த நாடகத்தை அமைத்த அருமை பாசத்துக்குரிய அருமை கடலாடியைச் சேர்ந்த அருமை முத்துப்பாண்டி அண்ணன் அவர்களுக்கும், எங்களில் ஒளி நாட பதிவு செய்து கொண்டிருக்கும் ஆமா 1, 2, 3, 4 பேர் வந்திருக்கீங்க, உங்க பேர்லாம் தெரியாது, ஒளி நாடாவில் பதிவு செய்து கொண்டிருக்கும் அத்தனை விலங்குகளுக்கு மனமார்ந்த நன்றி தெரிந்து கொண்டு, யூடியூப் சேனல் அண்ணன் அவர்களுக்கு இன்னொரு வீடியோ இருக்காரு.
ஆமா அத்தனை உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி. என்னப்பா ஒண்ணும் கிடையாது, எனக்கு அவனுக்கு ஒரு டிஃபரெண்ட், எனக்கு இந்த காது அவனுக்கு அந்த காது. ஆமா எங்களுக்கு சிறந்த முறையில் சாப்பாடு ஏற்படுத்தது அன்பு கிராமத்தாரர்களுக்கு மனமார்ந்த நன்றி. எங்களுக்கு ஊர்ல அங்கே ஹோட்டல்ல அந்த சந்துக்குள்ள கூட்டிட்டு போய் ஒரு ஹோட்டலுக்குள்ள விட்டுக்கிட்டு போட்டாங்க பாரு, உதயம் போட்டாங்க, அருமையான சாப்பாடு, நல்ல ரசம் சாம்பாரு. ஆமா புறாளர் கோழி அதெல்லாம் கறி எல்லாம் போட்டா அவங்களுக்கு மூளை வந்துடும், எல்லாருக்கும் ரசம் சாம்பாடு போட்டு அருமையான சாப்பாடு ஏற்படுத்தது அன்பு விழா குழுவின் அத்தனைகளுக்கு நன்றி தெரிந்து கொண்டு. அதனால காலத்துல அவங்க நேரத்தை இழுத்துக்கிறாம அவங்க பொம்பளை பிள்ளை எல்லாத்தையும் தள்ளி விட்டு பூரா கும்பலம் போடுங்கன்னு சொல்லி கொண்டு மீண்டும் உங்களிடம் வந்து விடைபெறுகிறேன். நன்றி, நன்றி கலந்து வணக்கம், 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 வணக்கம். ஹலோ ஹலோ. நேத்து பேஞ்ச மலகிலே இன்னைக்கு முளைச்ச கால, என்ன பார்த்து ஒரு கேள்வி கேட்டாலே நாவளத்த செடிகளே மூணு கல துளுக்களே, என்ன பார்த்து ஒரு பாட்டு சொன்னாலே வாழ்க்கையில கஷ்டம் வந்து வந்தவனுக்கெல்லாம் இது என்ன இடம்தான்.